ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் 9 கோள்கள் 27 நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறோம். நாம் ஒரு செயலை செய்யும்போது அது வெற்றிகரமாக முடியணும் அப்படின்னு நினப்போம். நம்ம பிறந்த நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், அதாவது நம் பிறக்கும்போது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு சில நட்சத்திரங்கள் சாதகமாக இருக்கும், சில நட்சத்திரங்கள் வந்து பாதகமாக இருக்கும். நமது ஜென்ம நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நாம் ஒருத்தரை தேடி போகும்போது அவரே நம்மளை தேடி வருவார். நமது ஜென்ம நட்சத்திரத்திற்கு பாதகமான நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் வந்து வெற்றி பெறாது, தடைகள் தடங்கல்கள் அதிகமாக இருக்கும். நம்ம தேடிப்போவோம், அவர் வேறொரு இடத்துக்கு போயிருப்பார், நமக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எதுவும் கிடைக்காமல் போகும். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்தெந்த நட்சத்திரத்தில் வந்து நாம் ஒரு செயலை செய்தால் அது வெற்றிகரமாக முடியும், எந்தெந்த நட்சத்திரத்தில் ஒரு செயலை துவங்கினால் அது வெற்றிகரமாக முடியாது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம் நம்முடைய காரியங்கள் வெற்றியடைவதற்கு சூஸ் பண்ண வேண்டிய நட்சத்திரங்கள் என்ன, எந்தெந்த நட்சத்திரங்களை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது சாதகமான நட்சத்திரங்கள் பாதகமான நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இதன்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் காரியங்கள் வந்து எளிதில் வெற்றியடையும், காரிய சித்தி அடைவீர்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள் குரு பகவானுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரங்களாக கொண்டவர்களுக்கு சுபகாரியங்கள் செய்ய உகந்த நாட்கள். அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் தேடித்தரக்கூடிய சம்பத்தாரை நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரங்களாகிய பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள். வாழ்க்கையில் செழுமை, செல்வ வளர்ச்சி, உடல் ஆரோக்கியம் தரும் சேமதாரை நட்சத்திரங்கள் கேது பகவானுடைய நட்சத்திரங்களாகிய அஸ்வினி, மகம், மூலம். அனைவரிடமிருந்தும் உதவிகள் கிடைக்கச் செய்யும் சாதகதாரை நட்சத்திரங்கள் சூரிய பகவானுடைய நட்சத்திரங்களாகிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். நல்லுறவு, மனமகிழ்ச்சியை தரும் மைத்ரதாரை நட்சத்திரங்கள் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரங்களாகிய மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். அனைவரிடமும் நட்பு, ஆதரவு, அனுசரணையை பெற்றுத்தரக்கூடிய பரம மைத்திரதாரை நட்சத்திரங்கள் ராகு பகவானுடைய நட்சத்திரங்களாகிய திருவாதிரை, சுவாதி, சதயம். மேற்சொன்ன நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களிலே தோங்கக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தும் எளிதில் வெற்றியடையும், நன்மைகள் கிடைக்கும். இப்பொழுது எந்தெந்த நட்சத்திரங்களில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, எதையும் புதிதாக துவக்கக்கூடாது என்பதை பார்க்கலாம். உடல் நலிவையும் செலவையும் ஏற்படுத்தக்கூடிய ஜென்மதாரை நட்சத்திரங்கள் குரு பகவானுடைய நட்சத்திரங்களாகிய புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. நிர்பந்தம் காரணமாக அன்றைய தினம் அந்த செயலை செய்தே ஆக வேண்டுமெனில் பரிகாரமாக காய்கறி தானம் செய்துவிட்டு அச்செயலை துவக்கலாம். வாகன விபத்து, திருடர் பயம், பொருள் விரயம் ஏற்படுத்தக்கூடிய விபத்தாரை நட்சத்திரங்கள் புத பகவானினுடைய நட்சத்திரங்களாகிய ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அன்றைய தினம் வேறு வழியில்லாமல் அந்த செயலை துவங்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் பரிகாரமாக வெள்ளதானம் செய்துவிட்டு அச்செயலை துவக்கலாம். எல்லா செயல்களிலும் தடையை ஏற்படுத்தக்கூடிய பிரத்யக்தாரை நட்சத்திரங்கள் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரங்களாகிய பரணி, பூரம், பூராடம். அன்றைய தினம்
சுபகாரியங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கும்போது பரிகாரமாக உப்புதானம் செய்துவிட்டு அச்செயலை துவக்கலாம். மனக்கஷ்டம், பணக்கஷ்டம், வீண் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வதைதாரை நட்சத்திரங்கள் சந்திர பகவானுடைய நட்சத்திரங்களாகிய ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். அன்றைய தினம் சுபகாரியம் துவங்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் பரிகாரமாக அட்சதை தானம் செய்துவிட்டு சுபகாரியம் துவங்கலாம். உங்களது ஜென்ம நட்சத்திரமாகிய புனர்பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு, அதிதேவதை அதிதி, தேவகன நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலே அவதரித்தவர்கள் காமதேனு, ஸ்ரீராமன். வடிவம் வில் வடிவம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நட்சத்திர திருக்கோயில் ஒன்று உண்டு. அந்த திருக்கோயில் சென்று வழிபட்டு வர எடுத்த செயல்கள் இனிதே நிறைவேறும், மேன்மையடையும். புனர்பூசம் நட்சத்திரத்திற்கான திருக்கோவில் அருள்மிகு அதிதீஸ்வரர் திருக்கோவில், வாணியம்பாடி. வேலூரிலிருந்து கிருஷ்ணகிரி செல்லக்கூடிய வழியிலே 67 கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நட்சத்திர காயத்ரி மந்திரம் உண்டு. அந்த மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வர வாழ்வில் மேன்மை அடையலாம். புனர்பூசம் நட்சத்திரத்தினுடைய வடிவம் வில் வடிவம். நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய வடிவத்தை அடிக்கடி பார்ப்பதோ அல்லது நம்முடனே வைத்துக்கொள்வதோ மிகுந்த மேன்மை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் வில் வடிவம், அம்பு வடிவம் இந்த வடிவங்களை பயன்படுத்தலாம். வீட்டில் கண்ணில் படுமாறு இந்த படங்களை மாட்டி வைக்கலாம். சிறிய அளவிலான பிளாஸ்டிக் வில்லை உடனே வைத்துக்கொள்ளலாம்.